வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 12th பயோசுவாலஜியில் சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரடக்ஷன், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்ப்போம் அப்படின்னா, ஹியூமன் ரீப்ரடக்ஷன்ஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ராக்டிவ் பார்ட்ஸ், கேமிட்டோஜெனிசிஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் அண்ட் பாச்சுரிஷன் அண்ட் லாக்டேஷன். ஸோ இதுதான் இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ஐ மீன் சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபீமேலில் ஓவரி, மேலில் டெஸ்டிஸ். இப்போ ஜென்ரலாக ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அது என்ன தான் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்ஸ், இதுதான் அது மெயினோட ஃபங்க்ஷன். மேலில் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம்ஸ், ஃபீமேலில் ஓவம். ஸோ இது வந்து கேமிட்ஸ் ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் தீஸ் கேமிட்ஸ், அந்த கேமிட்ஸை ப்ரொடியூஸான கேமிட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் கேமிட்ஸ் அசைன் பண்ணுறது, இதுதான் என்னுடைய வேலை. ரீப்ரடக்ஷன்ஸோட மெயின் ஒர்க்னா இதுதான். நெக்ஸ்ட்டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஸ்பிரிங், இது ப்ரொவைட் நியூட்ரிஷன், அதாவது தேவையான ஃபுட்டு கொடுக்குறது தான் டெவலப்பிங் ஆஸ்பிரிங், அதனுடைய ரீப்ரடக்ஷன்ஸோட வேலை. தென் ப்ரொடியூஸ் ஹார்மோன், ஹார்மோன் ப்ரொடக்ஷன், அது வந்து முக்கியமான வேலை. எதுனா ரீப்ரடக்ஷன்ஸோட முக்கியமான வேலை. ஸோ இதனாலும் வந்து ரீப்ரடக்ஷன்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் ரீப்ரடக்ஷன் சிஸ்டம், அதாவது ஹியூமன் ரீப்ரடக்ஷன்ஸோட மேஜர் ஈவெண்ட்ஸ், அதாவது ஸ்டெப்ஸ், ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் ரீப்ரடக்ஷனில், அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேமிட்டோஜெனிசிஸ், கேமிட் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் இஸ் கால்டு கேமிட்டோஜெனிசிஸ். இதுவே மேலில் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா ஸ்பெர்மடோஜெனிசிஸ், இதே ஃபீமேல் ஆர்கானிசில் நடந்தால் அதுக்கு பேர் ஊஜெனிசிஸ். மேல் கேமிட் ப்ரொடக்ஷனுக்கு அந்த ப்ராசஸுக்கு பேர் ஸ்பெர்மடோஜெனிசிஸ், ஃபீமேல் கேமிட் அதாவது ஓவம் ப்ரொடக்ஷனுக்கு பேர் ஊஜெனிசிஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்செமினேஷன், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமிட்ஸ் இன்ட்டு ஃபீமேல் ஜென்டல் ட்ராக்ட், மேல்லேருந்து ஃபீமேலுக்கு அந்த கேமிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் தான் இன்செமினேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈவெண்ட் என்னென்னா ஃபெர்டிலைசேஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபரான கேமிட்ஸ் வந்து ரெண்டு கேமிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகும், ஃபியூஸ் ஆகி இது அது வந்து சைகோட்டோம் மாறும், அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து சைகோட்டோம் மாறிடும், அந்த சைகோட் வந்து அண்டர்கோ என்ன ஆகும்னா மைட்டாசிஸ் நடக்கும், மைட்டாசிஸ் நடந்து செல்விஷன் நடக்கும், அந்த மாதிரி செல்விஷன் நடந்து நிறையா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், சிங்கிள் செல்லாக இருந்தது மல்டி செல்லுலாக ஸ்ட்ரக்சராக மாறும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்டோசிஸ் அப்படிம்போம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து டிவிஷன் ஆஃப் அதாவது சைகோட், ரிப்பீட்டட் டிவிஷன், ரேப்பிட் மைட்டோடிக் டிவிஷன் நடக்கும், அதுக்கு பேர் தான் கிளிவி ஏஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா இம்ப்ளான்டேஷன், இந்த மாதிரி அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக மாறின பிறகு அது வந்து யூட்ரஸோட பாடி, அதாவது யூட்ரஸில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸுக்கு என்ன பேர்னா இம்ப்ளான்டேஷன், அட்டாச்மெண்ட் ஆஃப் இன்ட்டு த யூட்ரைன் வால், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இருக்குல்ல மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அது போய் யூட்ரைன் வால் அட்டாச் ஆகும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். நெக்ஸ்ட்டு அட்டாச் ஆன பிறகு என்ன ஆகுனா பிளாசன்டேஷன் ஃபார்மோ, அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா, இட்ஸ் அ பிளாசண்டா அப்படின்னு நல்லா தெரியும், இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஃபீட்டஸ் அண்ட் யூட்ரஸ், அது மதர்ஸ் பாடி, மதர்ஸ் பாடி இருக்கிற யூட்ரஸோடையும் ஃபீட்டஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, எது அப்படின்னா அந்த பிளாசண்டா தான், அதான் பிளாசன்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு இந்த பிளாசண்டா ஹெல்ப் பண்ணுதா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல் அண்டால் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பிளாசண்டாவோட வேலை. ஸோ இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஃபீட்டஸ் அண்ட் யூட்ரஸ் அண்ட் மதர் பாடியோட யூட்ரஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அதுக்கடுத்து என்னது பார்த்திங்கன்னா கேஸ்லேஷன், அதாவது இந்த பிளாஸ்லா என்னவாக மாறும்னா தெர் இஸ் சேஞ்ச் இன் டு கேஸ்லா, த்ரீ லேயர் ஆஃப் த ஜேம்ஸ் எல்லாம் மாறும். உங்களுக்கு த்ரீ லேயர்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும், எண்டோடம், எக்டோடம், மெசோடம், இந்த மூணு லேயர் மாறும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா கேஸ்லேஷன் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ லேயராக இருந்திருக்கும், பிளாஸ்டோசிஸ்டாக இருந்திருக்கும், அதான் இன்னர் மாசல் எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி த்ரீ லேயராக மாறின பிறகு ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன், ஸோ அதுக்கு தான் என்ன பேர்னா ஆர்கனோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன் இஸ் கால்டு ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கன் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ். இந்த மூணு லேயர்லேருந்து ஒவ்வொரு லேயர்லேருந்து ஒரு ஒரு ஆர்கன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மீ எண்டோடம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, அதேமாதிரி மீசோடம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மீசோடம்லேருந்து ஹார்ட் வருது, இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு திசு லைர், அதாவது ஜேம் லைர்லேருந்து ஒரு ஆர்கன் வர ஆரம்பிக்கும், அந்த ப்ராசஸ் பேர் தான்
ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ ஆஃப்டர் ஆர்கன் வந்த பிறகு ஆர்கன்லாம் டெவலப் ஆகிடு, டெவலப் ஆனது ஆஃப்டர் மெச்சுரேஷன் பீரியட் வந்த பிறகு ஃப்ரம் த மதர்ஸ் பாடி த டெவலப்டு ஃபீட்டஸ் எக்ஸ்பெல்டு த்ரோ ஃப்ரம் த மதர் பாடி. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாச்சுரேஷன் அப்படிங்கிறது, அது தட் இஸ் கால்ட் சைல்டு பர்த் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது வரைக்கும் மொத்தமாக 9 ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேமெட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், கிளீவேஜ், தென் இம்ப்ளான்டேஷன், அப்புறம் பிளாசன்டேஷன், கேன்சலேஷன், தென் ஆர்கனோஜெனிக் பாஸ்டுரேஷன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 ஈவெண்ட்ஸ் வரும். இதுதான் வந்து ஈவெண்ட்ஸ் இன் ரீப்ராக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் மேன். நெக்ஸ்ட்டு மேல் ரீப்ராக்டிவ் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேல் ரீப்ராக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டெஸ்டிட் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அண்ட் தென் அசரி டக்ட் அசரி கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இதெல்லாம் சேர்ந்தது தான் மேல் ரீப்ராக்டிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசரி டக்ட் ஒன்று கொடுத்துருப்போம். எது எதுலாம் அசரி டக்ட்னா, ரீட் டெஸ்டிஸ், வாஸ் டிஃபரென்சியா, சாரி எஃபரென்சியா, எவ்டிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், இது எல்லாமே டக்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசரி கிளான்ஸ் அப்படின்னா ப்ரோஸ்டாட் கிளான், செமினல் வெசிக்கல், தென் கோபஸ் கிளான். கோபஸ் கிளான்ஸ் இன்னொரு பேருக்கு பல்போ இருத்திரல் கிளான்ஸ், இது எல்லாம் மூணும் கிளான்ஸு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் மேல் ரீப்ராக்டிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் டெஸ்டிஸ், டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர், டெஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னாலே எது அப்படின்னா டெஸ்டிஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஏன்னா இட் கேன் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ், அதாவது இதுதான் வந்து மேல் கேமிட், இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா டெஸ்டிஸ் தான். இன் ஆல்சோ செக்ரெட் ப்ரொடியூஸ் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை செக்ரெட் பண்ணுவோம். டெஸ்டிஸ் எப்போ டெவலப் ஆயிருக்குன்னா 8th வீக்குக்கு அப்புறமா இருந்தால் என்ன ஆகுனா ப்ரெக்னன்சி பீரியடில் இது வந்து டிசன்ட் ஆகும். ஃப்ரம் தேர் அப்டாமல் ரீஜியன் வந்து டிசன்ட் ஆகி இன்குனியல் கெனால் வழியாக ஸ்க்ரோட்டல் சேக்கப்பில் வரும். ஸோ அதுதான் வந்து டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லொக்கட் அவுட் சைட் ஆஃப் த ஹியூமன் பாடி. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன், அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து லோயர் பாடி டெம்பரேச்சர் தேவை. லோயர் தான் பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை விட 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து லெஸ்ஸர் தென் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். இப்போ நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 அப்படின்னா, ஸோ அதை விட வந்து லெஸ்ஸர் பாடி டெம்பரேச்சர் 2.5 டிகிரி வந்து குறையணும். அப்போ தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஸ்பெர்மோஜெனிசிஸ்க்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், லோயர் தந்தால் நார்மல் பாடி டெம்பரேச்சர். ஸோ அப்போ தான் ஸ்பெர்மா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் அவுட் சைடில் அதாவது பாடிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோட்டல் சேக், அதற்கு இல்லையா ஸ்க்ரோட்டல் சேக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்க்ரோட்டம். ஸோ ஸ்க்ரோட்டத்தை என்ன சொல்லுவாங்க, தெர்மோ ரெகுலேட்டர் அப்படிங்கிற, அதாவது டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா 2.5 டிகிரி வந்து லெசர் தான் தான் நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட கம்மியாக மெயின்டைன் பண்ணதால இதுக்கு வந்து தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர்லாம் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நடக்கும். இதுதான் வந்து ஸ்க்ரோட்டல் சேக், இந்த எல்லோ கலர் இதுதான் வந்து ஸ்க்ரோட்டல் சேக். இது டெஸ்டிஸ் ஆக்சுவலி இட் இஸ் லொக்கேட்டட் அவுட் சைட் த ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டிஸ் வந்து ஓவல் இன் ஷேப். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர், வித்து வந்து 2.3 சென்டிமீட்டர், 4 to 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 250 டெஸ்டிகுலர் லோபில்ஸ். ஒவ்வொரு டெஸ்டிலுமே 250 டெஸ்டிகுலர் லோபில்ஸ் இருக்கும். ஸோ ஈச் ஒவ்வொரு லோபிலுமே 1-3, அதாவது 1 to 3 ஆர் 1 to 4 ஆர் இல்லைனா பார்த்தீங்கன்னா 2 to 4 அது காயில்டு செமினிஃபரஸ் டெபிள்ஸ் இருக்கும். 2 to 4 காயில்ஸ் காயில்டு செமினிஃபரஸ் டெபிள்ஸ் இருக்கும். ஸோ ஈச் செமினிஃபரஸ் டெபிள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த செமினிஃபரஸ் டெபிள்ஸில் லைன் ஆகிருக்கும், அதாவது அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இன்டர்னலாக ஒரு லைன்டு செல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பேருனா ஸ்பெர்மடோகோனிக்ஸ், அதாவது ஸ்பெர்மடோஜெனிக் செல்ஸ் ஆர் ஸ்பெர்மடோகோனியா செல்ஸ். இதுதான் வந்து மேல் ஜெம் செல்ஸ் இது இருக்கும். ப்ளஸ் அது கூட இன்னொரு செல்லும் இருக்கும், செட்வாலி செல்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இன்டர்னல் லைனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் ஸ்பெர்மடோகோனியா. ஸோ இதுதான் வந்து ஸ்பெர்மடோகோனிக் செல்ஸ், ஸ்பெர்மடோகோனியம். அது இல்லாமல் இதே இருக்க பாருங்கள், இது வந்து செட்வாலி செல்ஸ். 2 types ஆஃப் செல்ஸ், ஒன்று வந்து ஸ்பெர்மடோகோனிக் செல்ஸ், அண்ட் ஒன் செட்வாலி செல்ஸ். செட்வாலி செல்ஸ் இந்த செல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட், அதாவது இதுக்கு அதாவது ஸ்பெர்மடோகோனியா டெவலப் ஆகிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் ஃபுல்லாக யார் சப்ளை பண்ணுவா அப்படின்னா ஹெல்ப் பண்ணும், அது சப்போர்ட்டிங் செல்ஸ். செட்வாலி செல்ஸ் வந்து
இதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இது கொடுக்கும் குரோத்துக்கு தேவையானது. ஸோ அதுதான் செட்டோலை செல்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு செட்டோலை செல்ஸு அது இல்லாமல் இன்னொரு வேலையும் செய்யும், இன்கிபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரெட் பண்ணும். ஆக்சுவலி இந்த செட்டோலை செல்ஸ் வந்து இன்கிபின் ஹார்மோனை செக்ரெட் பண்ணும், அதே மாதிரி நரிஷ்மெண்ட் கொடுக்கும், அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு மெச்சூர் ஆகிற வரையும் ஸ்பெர்ம்ஸுக்கு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணும், ரெண்டு வேலையுமே செய்யும். அதாவது இன்கிபின் அப்படின்ற ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதனுடைய அந்த ஹார்மோனோட இன்கிபிட் பண்ணும் ப்ராசஸ் வந்து குறைக்கும். ஸோ அதுதான் அதனுடைய செட்ரோலைசல்ஸோட அனதர் ஒர்க். ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது செமினிஃபெரஸ் டியூபில்ன்னு சொன்னோம். அந்த செமினிஃபெரஸ் டியூபில்ஸ்லேயே அவுட் சைடு ஏரியா செமினிஃபெரஸ் டியூப் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஏரியாவில் ஸ்மால் பிளட் செல்ஸ், லெடிக் செல்ஸ், தென் இம்னாலஜிக்கல் காம்பிடன் செல்ஸ், இது எல்லாமே அதில் இருக்கும். லெடிக் செல்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது இண்டஸ்ட்ரிஷியல் செல் அப்படிங்கிற, அதாவது ஸ்பேஸ் இன் பிட்வீன் செமினிஃபெரஸ் டியூபிலுக்கு அதாவது தாண்டி வந்து ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ் தான் என்ன பேருன்னா இண்டஸ்ட்ரிஷியல் ஸ்பேஸ். அதில் செல் இருக்கும், அந்த செல்லுக்கு ரெண்டு நேம், ஒன்று வந்து இண்டஸ்ட்ரிஷியல் செல், அனதர் நேம் லெடிக் செல்ஸ். ஸோ லெடிக் செல் என்ன பண்ணுன்னா ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற மேல் ஹார்மோனை செக்ரெட் பண்ணுறது தான் லெடிக் செல்லோட வேலை. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த ஏரியா தான் செமினிஃபெரஸ் டியூபில்ஸ். ஸோ இது இல்லாமல் அதாவது அவுட் சைடு இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் என்ன இருக்குன்னா இண்டஸ்ட்ரிஷியல் செல் அந்த ஸ்பேஸ், இது வந்து ஒரு செமினிஃபெரஸ் டியூபில்ஸ் அப்படிங்கிறது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசீஸ் பார்த்திங்கன்னா இது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரோட்டல் சேக் அவுட்டர் சேக், அதுக்கு மேலே அவுட்டர் மெம்பரின் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன அப்படின்னா டியூனிக்கா அல்புஜீனியா அப்படிங்கிறது ஒரு ஃபைப்ரஸ் கவரிங், அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறது அதாவது இந்த லேயரில் இருக்கும். ஸோ இதுதான் டியூனிக்கா அல்புஜீனியா அந்த ஏரியாவில் வரும். ஸோ அது ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் இருக்க தான் ஸ்க்ரோட்டல் சேக். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம் ஒரு ஒரு டெஸ்டிஸ்லேயும் 250 டெஸ்டிகுலர் லோபில்ஸ் இருக்கும், ஒரு ஒரு லோபிலையுமே 1-4 அதாவது 2-4 காயிலில் செமினிஃபெரஸ் டேபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதில் அவுட் சைடு அதாவது டெஸ்டிகுலர் செமினிஃபெரஸ் டியூபிலுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தான் வந்து இண்டஸ்ட்ரிஷியல் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும், மேல் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை செக்ரெட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி டெஸ்டிஸ் அதை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அசஸரி கிளான்ஸ் ஆஃப் மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.